மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமை பொருந்திய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே, இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சமாதானமும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். 12:37 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நேரடியாக சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு உபதேசம், ஒரு சத்தியம். இதை இன்றைக்கு நாம இந்த தியானத்திலே கேட்க ஆயத்தமாகலாம். வாசிக்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான ஒரு போதனைகளில் இது ஒன்று. நாம் நினைக்கிறோம், நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற செயல்கள் கடைசி நேரத்தில் அக்யூமுலேட் ஆகி அதெல்லாம் சேர்ந்து நியாய தீர்ப்பில் வந்து செயல்களை வைத்து மட்டும் ஆண்டவர் இயேசு நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார். இப்படி செய்ய சொன்னேன், இப்படி நீ செஞ்ச, அப்படி செய்ய சொன்னேன், இப்படி நீ செஞ்ச அப்படின்னு நியாயத்திற்கு போறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளோ முக்கியமோ அதே போல் இங்கே அவர் சொல்லுகிற சத்தியம், உன்னுடைய வார்த்தைகளினாலே நீ நீதிமானாகவோ, உன்னுடைய வார்த்தைகளினாலே நீ குற்றவாளியாகவோ தீர்க்கப்படுவாய். நிறைய நேரத்தில் நம்முடைய பேச்சை பற்றிய அக்கறையும் கவனமும் இல்லாமல் இருக்கிறோம் இல்லவா? ஆனால் வசனம் சொல்லுகிறது, இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற ஒவ்வொன்றும் கணக்கெடுக்கப்படுதுன்றதை இங்கே தெரிஞ்சுக்கிறோம் பாருங்களேன். ஏன்னா உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்குதோ அதை வைத்து ஒன்று நீ நீதிமானாகவோ, இல்லைன்னா உன் வார்த்தையை வைத்து நீ குற்றவாளியாகவோ தீர்க்கப்பட போகிறாய் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம வார்த்தை எப்படி இருக்கிறது, நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள் என்ற கவனமும் அக்கறையும் யோசனையும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவும் நமக்கு தேவை. இன்றைக்கு இதை பற்றி ஒரு சத்தியத்தை கேட்போம். முதலாவது ஒரு லிஸ்ட் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பைபிள்லேருந்து. என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், வார்த்தையினாலே நீதிமானாகவோ, வார்த்தையினாலே குற்றவாளியாகவோ. அப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் குற்றவாளி ஆகாமல் நீதிமான்களாக மாற முடியும். ஸோ குற்றவாளிகளாக நம்மை மாற்றக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவைகளை நாம் தவிர்க்க வேண்டும். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானியினுடைய வார்த்தைகள் பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும் அல்லது உண்டு பண்ணும். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் குற்றவாளியாக மாறாதபடிக்கு, ஏன்னா 12:37 மறந்துட வேண்டாம், மத்தேயு 12:37 நம்முடைய வார்த்தை நம்மளை நீதிமானாக மாற்றும், இல்லைன்னா நம்முடைய வார்த்தை நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும்னு பார்த்தோம். அப்போ நம்ம குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு கடுமையான சொற்களை நம்ம யாரும் பயன்படுத்த வேண்டாம். வசனத்தை சொல்லுது, மெதுவாக பிரதியுத்தரம் சொல்லுகிறது, அது கூட கோபத்தை தணிக்கும், ஆனால் கடுமையான சொற்கள் உக்கரத்தை எழுப்பும், சண்டையை உண்டு பண்ணும், பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அப்போ கடும் சொற்கள் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும். இயேசுவின் வார்த்தையின்படி கடுமையான சொற்கள், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் கடுகை போட்டால் எப்படி வெடிக்குமோ அதே மாதிரி தான் பேசுவாங்க எப்போவுமே. அது வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது கூட என்ன சாப்பிட்டியா அப்படின்னு தான் சத்தமாக கேட்பாங்க. கடுமையான சொற்கள் அந்த வார்த்தைகளிலே தடித்த வார்த்தைகளாக இருக்கும் அவைகள் எல்லாம். ஸோ கடுமையான சொற்கள் அது இல்லாத கோபத்தை கூட உண்டு பண்ணி சண்டையை உண்டு பண்ணிடும். ஸோ இவைகளை நாம் தவிர்ப்போம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, இரண்டாவதாக நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பைபிளில் இருந்து பார்க்கணும் அப்படின்னா, 2 தீமோத்தேயு 2:16 அங்கே பக்கத்தை திருப்புங்க. அங்கே இப்படி பார்க்கிறோம், நாம சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. ஆம் பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நம்முடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்முடைய ரொம்ப நேரம் வீண் பேச்சிலேயே போகுது. அதை பற்றி பைபிள் அடைமொழி கொடுக்கும்போது அது சீர்கேடானவைகள்னு சொல்லுது. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அது ஒரு தீமைக்கு தான் வழி நடத்தும். சும்மா பேசிகிட்டு இருந்தேன், சும்மா உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அடிக்கடி. அவைகள் எல்லாமே இந்த ரகம்தான். ஸோ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு தேவ பிள்ளைங்க விலகி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மத்தேயு 12:37 ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய வார்த்தைகளினாலே நீ குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஸோ வீண் பேச்சு, யூஸ்லெஸ் வேர்ட்ஸ்,
அதனால் பிரயோஜனம் இருக்காது. ஒரு நியூஸை பார்த்தா கூட அதுலேருந்து நமக்கு ஏதாவது என்ன செய்யும், ஒரு பொது அறிவு வளரும், ஒரு பரீட்சையில் அதை பிரதிபலிக்கலாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் எதை கேட்குறோம் எதை பேசுகிறோம்னே அவங்களுக்கு தெரியாது, அதில் அர்த்தமும் புரியாது, அதனால் அவங்களுக்கு என்ன நன்மை இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் வீண் பேச்சு அதிகமாக இருக்கும். யாரையாவது கேலி பண்ணுறது, பசங்கள்லாம் ஒரு செட்டு சேர்ந்துட்டா பிள்ளைகளை கேலி பண்ணுறது, பிள்ளைங்க செட்டு சேர்ந்துட்டா பசங்களை கேலி பண்ணுறது, வீண் பேச்சு, பிரயோஜனமற்றவை, அவைகள் குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடிய பேச்சுக்கள். ஸோ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும் தேவ பிள்ளைங்க. மூன்றாவதாக எபேசர் 5 4 வசனம், அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஆம் பிரியமானவர்களே, வம்பும் புத்தியீனமான பேச்சு, ஃபூலிஷ் ஸ்பீச், இங்கே அதை தான் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். எந்த வார்த்தைகள், அடுத்தது மூன்றாவது ஆண்டவர் சொன்னபடி எந்த வார்த்தைகள் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கப் போகிறது? உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமானாகவோ உன் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளியாகவோ தீர்க்கப்படுவாய்ன்னு சொன்னார் இல்லையா ஆண்டவர் இயேசு மத்தேயு 12:37. அந்த ரகத்தில் எவைகள் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடிய வார்த்தைகள் என்றால் புத்தியீனமான பேச்சு. சாதாரண சொல்லுவாங்க, முட்டாள்தனமாக பேசாத அப்படின்னு சொல்லுவோம் சில பேரை, அல்லது சிலர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபூலிஷ் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். முட்டாள்தனமான பேச்சுக்கள், புத்தியீனமான பேச்சு, அவைகள் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும். ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் நம்மை நீதிமான் என்று அடையாளம் காட்டாத வார்த்தைகளாக அவைகள் இருக்கும். அவைகள் நம்மை உலகத்திற்குரியவர்களாக அடையாளம் காட்டும் இந்த முட்டாள்தனமான வார்த்தைகள். ஸோ அவைகளை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பார்த்தீங்களா, இது ரொம்ப எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். ஏன்னா இன்னைக்கு உலகம் அந்த பேச்சை நம்ம இருதயத்துக்குள்ளே இன்னைக்கு புகுத்திருச்சு. உலகத்தில் சாதாரணமாக அசிங்கமான வார்த்தைகள் என்று புழக்கத்தில் இருப்பவைகள் தேவ பிள்ளைகளுடைய வாயிலும் வந்துவிட்டது. ஒருவேளை சில பேர் சொல்லலாம், அந்த வார்த்தை எக்ஸாக்டாக நான் பயன்படுத்துறது இல்லைங்க. ஆனால் அதற்கு ஈக்குவலாக அதை போன்ற சென்ஸ் உள்ள அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம் என்று. அந்த வகையில் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள் நிச்சயமாய் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவார்கள். சிலர்லாம் தேவனுடைய பிள்ளைகள்கிட்டே பேசும் பொழுது, ஏங்க இப்படி கோவப்படுறீங்க, ஏன் கோவப்படும்போது இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, வேலை பார்க்குற இடத்துல இப்படி பேசினாதாங்க இவங்களெல்லாம் வேலை வாங்க முடியணும். எவ்வளோ ஒரு வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்தீங்களா. தேவ பிள்ளைகளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அதை இழந்து விடுவதற்கு எப்படிப்பட்ட காரணங்களை எடுத்து பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்களா. இப்படி விரட்டினாதான், இப்படி கெட்ட வார்த்தை பேசினாதான் இவங்களெல்லாம் வேலை வாங்க முடியும்னு சொல்கிறான். தேவன் நம்மிடத்தில் இந்த மாதிரி பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நம்மிடத்தில் நல்ல வார்த்தைகளை, பிரயோஜனமான வார்த்தைகளை தான் பயன்படுத்த சொல்கிறார். இதே வசனத்திலே பின்னாடி அதை பற்றி சொல்லும் பொழுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை தான் பேசுங்கன்றார். அப்போ கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள் தங்கள் வார்த்தைகளினாலே குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அடுத்தது நீதிமொழிகள் 2:17 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே எந்த வார்த்தைகள் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இச்சகமான வார்த்தைகள், ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒருத்தரை வசியப்படுத்துகிற மாதிரி, ஒருத்தரை நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்காக பொய்யோ புரட்டோ அப்படியே தந்திரமாகவோ பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஃப்ளாட்டரிங் அல்லது இச்சகமான வார்த்தைகள். அப்படிப்பட்ட புத்தியுள்ளவர்களாகவோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இந்த தேவ பிள்ளைங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி சுபாவம், இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்ககிட்ட இருக்கும். அவங்க பிஸ்னஸில் இருக்கிறதுனால, பிஸ்னஸ்ன்றது தனிங்க, இது சர்ச்சுன்றது தனிங்க, பிஸ்னஸுக்காக அதெல்லாம் அந்த பொய் சொல்கிறது, இந்த மாதிரி சொன்னால் தான் அவங்கள நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சில தந்திரங்களை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ், மற்றவர்களை இச்சகமாய் பேசி நம் வழிக்கு கொண்டு வர அல்லது ஏதோ ஒரு ஆதாயம் பெற பேசப்படுகிற வார்த்தைகள், நாம் அவைகளை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், அது தொழில் யுக்தின்னு சொல்லலாம், அல்லது அதனுடைய திறமைன்னு சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவைகள் தண்டனைக்குரிய குற்றங்களாக இருக்கிறது, அவைகள் குற்றவாளிகளாக நம்மை தீர்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைங்க கூட பிஸ்னஸ் செய்கிறவங்க உலகத்தில் எப்படி ஏமாத்துறாங்களோ அதே போல தான் வார்த்தைகளை இச்சகமாக பேசி மற்றவங்களை ஏமாத்துறாங்க. ஆனால் தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அதில் என்ன ஒன்று பெருமைப்பட்டுக்கோன்னா, அவங்க 10% அதில் அடிக்கிறாங்கங்க, நான் 8% தாங்க ஏமாத்துறேன். நியாயமாக லாபம் என்பது எனக்கு ஒரு 5% என்றால் அது எல்லார் அந்த ஸ்கேல் நமக்கு தெரியும். அது ஒரு வியாபாரம் செய்வதற்கு நமக்கும் ஒரு வருமானம், அது நேர்த்தியாக மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் அந்த பொருள் அப்படின்றதுக்கு என்ன அளவுன்றது நமக்கு தெரியும். அதை தாண்டி
அவன் செய்கிறான் நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு நாம் செய்கிற காரியங்கள், இச்சகமாக பேசி மற்றவங்களை ஏமாத்துற விஷயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, அடுத்தது நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடிய வார்த்தைகள் என்ற லிஸ்ட்ல எதை நாம பைபிள்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, விரோதமான புறம் கூறுகிற வார்த்தைகளை சொல்லலாம். அப்போஸ்தலர் 6:11-13 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி பொய்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாம பேசுகிறான். தூஷண வார்த்தைகள், விரோதமான வார்த்தைகள், ஒருவரை பற்றி அவரிடத்திலே நேரில் போய் சொல்றது, அவங்கள நாம காப்பாத்துறது, இல்லைன்னா தப்புல இருந்து அவங்கள சரி பண்றதுன்றது அர்த்தங்க. ஆனா ஒருவரை பற்றி அவங்ககிட்ட சொல்லாம இன்னொருவர்கிட்ட போய் சொல்றோம் வைங்களேன், அது நம்ம அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் சரி, தேவன் அதை புறம் கூறுதல், தூஷணம் பண்றது, விரோதமாய் பேசுறதா தான் பார்க்கிறார். அப்படிப்பட்டவங்க நியாய தீர்ப்புல கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். சிலருக்கு அப்படிப்பட்ட பழக்கமே வாழ்க்கையாக இருக்கும். இது அப்படியே உடம்புலே ஊறி போயிருக்கும். மற்றவங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட போய் சொல்றது, நேரடியாக அவர்களிடத்துல சொன்னால் அவர்களை திருத்த முடியும். உண்மையிலே நம்முடைய அக்கறை வந்து அவங்களை மாத்தணும், அவங்க செய்யறது வந்து தப்பு அப்படின்னு நினைச்சோம்னா நேரடியாக அவங்ககிட்ட போய் சொல்லணும் இல்லையா? ஆனால் தூஷணம், விரோதம் அல்லது புறம் கூறுவது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. அதான் ஆங்கிலத்தில் பிளாஸ்பமஸ்ன்னு வாங்க. ஸோ தூஷணம் பண்றது நமக்கு வந்து அதுல வந்து 30% அதுல உண்மை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கலாங்க. ஆனால் அதுல நம்ம இட்டு கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து 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 வச்சு அவங்கள பத்தி 100% நம்ம கேள்விப்பட்டது, அப்புறம் அந்த கேள்விப்பட்டது உறுதிப்படுத்தியிருக்க மாட்டோம், அப்புறம் நம்மளா கதை கட்டினது, இதெல்லாம் சேர்த்து மற்றவங்கள்ட்ட போய் சுவாரஸ்யமா இருக்கணும், அவங்கள்ட்ட நமக்கு நேரம் போகணும் இன்னொருத்தர்கிட்ட அப்படின்ட்டு மற்றவர்களை பற்றி இன்னொரு விடத்தில் சொல்லுவது. ஸோ இந்த தூஷண வார்த்தைகளை பேசுவதும் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்று வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இறுதியாக நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கிற வார்த்தைகள் என்ற லிஸ்டில் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற 64:3-4 நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் போல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடிதியில் அவன் மேல் எய்கிறார்கள். கசப்பான வார்த்தைகளை போல அம்புகளை ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆம் பிரியமானவர்களே, சிலருடைய வார்த்தைகள் அம்பை போல இருக்கும், ஆனால் கசப்பாக இருக்கும். அதை தான் இங்க சொல்றாரு, கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை மற்றவங்க மேலே எய்கிறாங்க. பேசினாலே கசப்பு தான். அவங்க வந்து ஆறுதலாகவும் பேச மாட்டாங்க, அவங்க பேசினா அடுத்தவங்களுக்கு உற்சாகம் வராது. ஒரு ஆஸ்பத்திரியிலேயே ஒருத்தவங்களை போய் பார்க்க போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போனால் உங்களுக்காக வேண்டிக்கிறோம், உங்களுக்கு கடவுள் நல்ல சுகம் தருவார், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இன்னும் உங்களுக்கு சீக்கிரம் சுகமாகணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இது மாதிரி சொல்கிறது ஆறுதல் வார்த்தைகள், நம்பிக்கையாக இருங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா, போனாலே ஏங்க உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இப்படியே ஆகிட்டே இருக்குது, போன மாதம்தான் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரருக்காச்சு, போன மாதம்தான் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்காச்சு. ஸோ கசப்பான வார்த்தைகள், சோர்வின் வார்த்தைகள், அவைகளை அம்புகளைப் போல மற்றவங்க மேலே எய்து கொண்டே இருப்பாங்க. ஸோ இவைகளும் குற்றம் தீர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள், அவைகள் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியிலே நாம் நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் நீதிமானாகவோ, நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் குற்றவாளிகளாகவோ தீர்க்கப்படுவோம் என்று மத்தேயு 12:37 நம்முடைய ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் செய்தியை கேட்டோம். அதில் ஒரு பகுதியை தான் பார்த்துருக்கோம். இணைந்திருங்கள், தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் அடுத்த பகுதியில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசணும், அவைகளை எப்படி பேசணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், அவைகளை எப்படி பேசணும், இப்படிப்பட்ட செய்தியை தொடர்ந்து கேளுங்க. இன்றைக்கு நாம் கேட்டது எவைகளெல்லாம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடிய வார்த்தைகள் என்று கேட்டோம். அது கடுமையான சொற்கள், அது வீண் பேச்சு, அது முட்டாள்தனமான பேச்சு, புத்தியீனமான பேச்சு, கெட்ட வார்த்தை, மதிமயக்குகிற அல்லது வசியப்படுத்துகிற வார்த்தைகள், புறங்கூறுகிற அல்லது விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள், இன்னும் தீமையான கசப்பான வார்த்தைகள், இவைகள் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். பொறுமையான கவனத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்முடைய வார்த்தையினாலே நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியவர். ஆகையினால இன்னும் ஒவ்வொரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் பேசுகிற இந்த வார்த்தையினுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும், இதை நான் பேசினா என்ன அது பயனை உண்டாக்கும், நான் பேசுறது இந்த ஆத்மாவை கெடுக்குமா நல்வழிப்படுத்துமா அப்படின்னு யோசிங்க. தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தந்தையே, எங்கள் ஆண்டவருடைய வார்த்தை என்று நினைவு கூர்ந்தோம். நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை
ஒன்று நீதிமானாகவோ இல்லை என்றால் குற்றவாளியாக தீர்க்கும் என்று எங்கள் ஆண்டவருடைய சத்தியமான வார்த்தைகளை நாங்கள் படித்தோம். ஆம், இன்றைய தினத்தில் எவைகள் எங்களை குற்றவாளிகளாக தீர்க்கும், எந்த வார்த்தைகள் எங்கள் பரலோக கனவை தகர்த்துவிடும் என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு விலகி இருக்க, அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை தவிர்த்துவிட எங்களுக்கு ஞானம் தாங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0016